முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதெல்லாம் கல்யாணம் விவாகரத்து என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதிலும் நடிப்பு துறையில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டு போன வேகத்திலேயே சுவற்றில் அடித்த பந்து போல் விவாகரத்து வாங்கி கொண்டு வந்து விடுகின்றனர். அதில் சின்ன திரை பெரிய திரை என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. அப்படித்தான் சன் டிவி நடிகை ஒருவரும் தனக்கு விவாகரத்து ஆகிவிட்ட செய்தியை மிகவும் கூலாக சொல்லியிருக்கிறார். அதன்படி மெட்டியொலி சீரியல் மூலம் பிரபலமான கிருத்திகா, பாண்டவர் இல்லம் உட்பட ஏகப்பட்ட சீரியல்களில் நடித்திருக்கிறார். இவர் தற்போது ஒரு சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் தனக்கு சில வருடங்களுக்கு முன்பே விவாகரத்து நடந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி அளித்திருக்கிறார். இதுவரை இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதனாலேயே ரசிகர்கள் இப்போது உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்கின்றனர். ஆனால் கணவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த விவாகரத்து நடந்ததாக கிருத்திகா வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி, இதனால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. பிள்ளர் போல் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். என் அம்மா அண்ணன் குடும்பத்தினருடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இரண்டாம் திருமணம் குறித்து அவர் தன் கருத்தை வெளியிட்டுள்ளார். அதன்படி, ஒரு பேயிடமிருந்து தப்பித்து பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்ட நான் விரும்பவில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. என் மகனும் அப்பாவுடன் இல்லை என்ற ஏக்கம் இல்லாமல் இருக்கிறான். அந்த அளவுக்கு என் அண்ணன் குடும்பத்துடன் நான் ஒற்றுமையாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் விவாகரத்து நடந்த வருத்தத்தை கூட கூலாக சொல்லும் கிருத்திகாவின் தைரியம் பாராட்டுதல்களை பெற்று வருகிறது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.